மங்கள பிரதினா தேவி ஆலயத்துல இருந்து அம்மா சக்தி பாரதி பேசுறேன். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்து எனக்கு போன் பண்றீங்க, மலேசியால இருந்து பண்றீங்க, கர்நாடகால இருந்து பண்றீங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இலங்கையில இருந்து பண்றீங்க, எல்லா நாடுகள் இருந்தும் எல்லா ஊர்ல இருந்தும் எனக்கு போன் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு போன் மூலமா அல்வா சொல்லிட்டு இருக்கேன், ஏன்னா ரொம்ப தொலைவில் இருக்கிறீங்க. இந்த பிரத்யாதேவுடைய அருள் நிச்சயம் சத்தியமாக எல்லாத்துக்கும் நன்மை அளிக்கணும். எந்த ஒளியும் மறைவு இல்லாத அருள்வாக்கு, அமைதியான அருள்வாக்கு, தனிப்பட்ட முறையில் அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்கோம் இந்த ஆலயத்தில். ஏன்னா பல வகை துன்பத்தில் பல வகை கஷ்டத்தில் இல்லறத்துலேருந்து வந்து இது யார்கிட்ட போய் நம்ம குறைய சொல்கிறது தெரியலையே, பிரச்சனை யார்னு சொல்கிறது, உடம்புல பிரச்சனை இருந்தால் டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணலாம், உடம்புல பிரச்சனை இருக்குது டாக்டர் போய் பிரச்சனையே தீர்க்கிறதுக்கு அவங்களுக்கு பிரச்சனைலாம் எனக்கு அந்த உடம்புல பிரச்சனை இருக்குது குறுக்கில் பிரச்சனை சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அம்மாட்டில் வரவங்க வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தாலும் சரி உடம்பில் பிரச்சனை இருந்தாலும் சரி இங்க ஆலயத்துக்கு வாங்க, பர்சனலாக தனிப்பட்ட முறையிலேயே ஆலயத்துல தான் உட்காந்து சொல்றேன், மறந்து விடுதல சொல்ல அம்மா இல்லைனாலே சொல்லுவேன், ஆனா மக்களே சொல்ல மாட்டேன். எதோ விஷயம் பத்து பேர் வச்சுக்கிட்டு ஒரு பேர் வச்சுக்கிட்டு வாங்க வாங்கன்னு சொல்லி அவங்களுடைய பர்சனல் விஷயத்தான் சொல்லக்கூடாது அருள்வாக்குல. அதே போல நம்மளோட ஆலயத்துக்கு பார்த்தீங்கன்னா நாமரை பேட்டை தம்பி, இந்த மகனுக்கு மகனாக தம்பிக்கு தம்பியாங்க மாதிரி இந்த ஆலயத்துக்கு வராங்க, பாஞ்சு வருஷமா வராங்க இந்த ஆலயத்துக்கு. இன்னைக்கு வந்து பல தொண்டுகள் செய்கிறாங்க, அம்மாவுக்கு வந்து இந்த அடியார்களாக இருந்து நாங்களாம் அடியார்கள் தான், யாருமே நாங்கள் வந்து கடவுள் நாங்கள் சொல்லிக்க மாட்டோம் யாருமே, எல்லாம் ஆண்டவனுக்கு அடிபணிஞ்சு வருகின்ற தொண்டர்களுக்கு அடிபணிஞ்சு இவருடைய பக்தர்களை மகிழ்ச்சி அனந்தானமோ அவங்க சேவை செய்வதே அவங்களுடைய நோக்கம். நாங்கள் வந்து நல்ல முறையில் பாதையை வளர்க்க வகுக்கணும்னு நினைக்கிறோம், நல்ல முறையில் செலுத்தணும், காசுக்காக தான் எல்லாம் நினைக்கிறாரு. மந்திரங்கள் மாயம் இல்லாத பொய் இல்லாமல் சொல்கின்ற அருள்வாக்கு எல்லாமே இங்கே மெய்யி. அதாவது வீடியோ பார்க்குறவங்க கட்டாயம் வரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கட்டணும் பேசுது எங்க அம்மாங்க பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஆடத்துக்கு வராங்க, இவங்களுக்கு வந்து சிவனடியாராகவும் சிவனுக்கு ஒன்று செய்வது, பல கோயில்களுக்கு ஒன்று செய்வது. நம்ம ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா சர்வேஸ்வர சிலை 150 கிலோ இருக்கிற சர்வேஸ் சிலை வந்து யார்கிட்டையும் வசூலே பண்ணல. ஏன் அப்படின்னா அம்மா தனிப்பட்ட முறையில் எவ்வளோ சம்பாதிக்கிறோம், நிறைய பேர் சொல்லுவாங்கள மனசு இருந்தும் பணம் இருக்கும் ஆனால் மனசு இருக்காது, பணம் இருக்கும் மனசு இருக்காது ஏன் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் பணம் இருந்தால் இன்னும் நிறைய செல்வம் கொடுத்தா தம்பி நிறைய கோயில்களை செய்யும். நீங்கள் 150 கிலோ நீங்கள் 3 லட்சரூபா போட்டு தங்கம் வெள்ளி ஐம்பது சொல்லலாம் போ செஞ்சு சுவாமியில் செஞ்சோம், சுவாமியில் செஞ்சு அதை கொண்டு வந்து ஆடத்தில் வச்சு திருக்கல்யாணம் அல்லா அவங்க அக்கா அவங்க அவங்க பேர் இல்லாமல் மாலதி அவங்க வீட்டு சில பேர் கந்தசாமி அவர் உடம்புல பிரச்சனைகள் இருந்தது, ஆயிலுக்கே பிரச்சனை இருந்துச்சு, மாங்கல்யத்துக்கே பிரச்சனை இருந்துச்சு, அம்மா சொல்லிட்டா திருக்கல்யாணம் பண்ணி வெயிடி இப்போ கூட நான் இருப்பேன்னு சொல்லிட்டாங்க. திருக்கல்யாணம் பண்ணி வச்சாங்க, சிவனுக்கு சர்வேஸ்வருக்கும் பிரச்சனை தேவிக்கும் பண்ணி வச்சாங்க. அதே மாதிரி பாப்பா சொல்லுக்கு தென்பகவல்லி வெங்கடேஷ் இவங்க தமிழர்களுக்கு பார்த்தீங்கன்னா அழகாகவும் அறிவாகவும் அந்த சிவனாகவும் முருகனாகவும் சொல்ற மாதிரி வெற்றிகரன் பிறந்த மாதிரி பிரச்சினாதேவியுடைய ஆதிபராசக்தியாக மனனாக அவதாரம் முடிஞ்ச ஒரு குழந்தை, தெய்வ குழந்தை உங்களுக்கு பிறந்திருக்குது. அது எங்க குழந்தை தம்பி கேட்டுவாங்க அந்த குழந்தை பார்த்துருக்குது. அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க மருத்துவமும் வேணும், நான் மருத்துவத்தை நமக்கு குறை சொல்ல மருத்துவம் வேணும், நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குதுன்னு நம்பணும். இதெல்லாம் வேடிக்கை இல்லை விளையாட்டு இல்லை, அந்த காலத்து மன்னர்கள் காலத்திலிருந்து அந்த காலத்து மன்னர் காலத்திலிருந்து திருப்பதி ஏழ்மை வாசன் பெருமாள் அவருக்கு எத்தனை அடியார்கள் செஞ்சாங்க, ஆழ்வார்கள் செஞ்சாங்க, சிவனுக்கு அடியார்களுக்கு பகவானுக்கு எத்தனை அடியார்கள், 63 நாயன்மார்கள் தொண்டு புரிஞ்சு அவங்களோட வாழ்க்கை வரலாறுல எத்தனை அதிசயங்கள், எத்தனை புராண கதைகள், இதெல்லாம் பொய்யா நான் கேட்கறேன்.
சில பேர் கடவுள் வச்சுக்கிட்டு பேர சொல்லி ஏமாத்துறாங்க, அதுதான் விஷயம். அருள் அருள்வாக்குன்னு சொல்ற பேர்ல எத்தனை பேர் ஏமாத்துறாங்க, அதுதான் விஷயம். சாமியாடி பொய் சொல்லி ஏமாத்துறாங்க, அதுதான் ஒரு விஷயம். பேய் ஓட்டுன்னு சொல்லி அது ஒரு குரூப் கிளம்பி அது ஒரு விஷயம் பண்றாங்க. ஆனாங்க எல்லா விஷயமும் அம்பாலே வந்து தலைமையில இறங்கி எனக்கு நான் ஆள் இல்லை, கூலிக்கு ஆள் வைக்கல. பக்கிறது கொண்டவர்கள் தான் இங்கே எல்லாமே, கூலிக்கெல்லாம் ஆள் வைக்க மாட்டோம் நாங்கள் தானியத்தில். மனம் கொண்டு இறைவனை நினைச்சு ஒவ்வொருத்தரும் செய்யறோம். இந்த குழந்தை பேர் என்னப்பா? லிங்கதுருவன் வந்து பாத்தீங்கன்னா போட்டோ போட்டது அம்மாவோட ஆழத்துல வந்து பிறந்த பையன். அம்மாவுக்கு அம்மாவுடைய ஆழத்துல சூரோட அம்சத்துல பிறந்தவன். அம்மாவுக்கு பிரத்திகரா தேவி வரம் கொடுத்து ஆண் குழந்தை தான் பிறக்கும் சொல்லி சொல்லுவாங்க. எனக்கு கர்ப்பிணியா இருந்தா பெரியாயி வந்து அபாசம் பண்ணிடுவாங்க, கருவு செஞ்சுருவாங்க, பெரிய கோயிலுக்குலாம் போவான்னு சொல்லி இன்னும் மூணு பிரச்சனை பிறவே இல்லை. என்னைக்குமே நம்ம குலதெய்வம் பெரியாயி, குலதெய்வம் பெரியாயி நம்ம பிரச்சனை பண்ணிருக்கேன். காமி அம்மா காமி அந்த பெரிய நாய் உள்ளுக்குள்ள புத்துருக்கு, கருணாக இருக்கு. அம்பாள் இங்க வர நிறக்கர்மின்மை, நாளைக்கு பிரசவம் ஆகுனா கூட, நாளைக்கு வெள்ளெடுத்து பிரசவம் ஆகுனா கூட இன்னைக்கு வராங்க கோயிலுக்கு. இன்னைக்கு வந்து உடனே போய் பிரசவம் ஆகுது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கர்ப்பமாக இருக்க பொண்ணுக்கு வந்து வீட்டில் பண்ணல வளைகாப்பு. இன்னைக்கு ஆலயம்தான் இன்னைக்கு தாய் தந்தை, இந்த ஆலயம் தான் எனக்கு எல்லாமே சொல்லி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா 150 பேர் 100 பேத்துக்கு அன்னதானம் போட்டு வஸ்திரதானம் பண்ணி புடவதானம் பண்ணி அவங்களால ஈன்ற ஒரு ஒரு தானங்கள், வயிற்று சாப்பாடு துணி கட்ட துணி வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு போதுங்கிறது வந்து சாப்பாடு, மானத்தை மலைக்கு புடவை, இதுதான் நம்மளுக்கு வேண்டிய விஷயம். பணம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்தாலும் நம்மளுக்கு பத்த போதுங்கிற வார்த்தை வராது, புரியுதுங்களா? அதனால் இந்த உணவும் உடைக்கு தான் மனசை வந்து வாழ்வுதே. அதுக்கப்புறம் பணம் காசெல்லாம் அதை ஆரம்பப்படுத்தி ஏதாவது மூணுக்கு மெத்த கட்டுறேன், அஞ்சுக்கு மெத்த கட்டுறேன், 10 பஸ் வாங்கி கொடுங்க சொல்லலாம், அதுதான் விஷயம். ஆனால் நம்ம வந்து வயிற்று சாப்பாடு அப்பா அதை திருப்தி, எல்லாரும் ஏழையாகட்டும் பணக்காரனாக இருக்கட்டும் சாப்பாடு, ஏழையும் பணக்காரன் ஒருத்தர் வந்து இது புரி தான், இந்த வசம் இல்லாமல் இருக்க முடியாது. இது எல்லாம் பொதுவாக இருக்கிறது இது ஒன்று தான். அதனால் இதில் வந்து எல்லாமே சமம் தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் இருக்கும், பிரச்சனை அதை திருக்கலாம் பண்ணி வச்சு செலை வாங்கிட்டு வந்து இன்னைக்கு மூணு செலை வாங்கிட்டு வந்து அம்மாவுக்கு வந்து இங்கே வந்து பிரச்சனை பண்ணி திருவிழாலாம் நடத்தணும். அது மாதிரி ஒவ்வொரு தமிழர்களும் நம்ம ஆளுக்கு வராங்க, வந்து செய்கிறாங்க. என் பேர் வெங்கடேஷ், நான் நாமக்கிட்டு வந்து வரேன். ஒரு 15 வருஷமாக நான் இந்த ஆலயத்தில் வந்துட்டுருக்கேன். எனக்கு அம்மா வந்து அம்மா மாதிரி தான். நான் எனக்குள்ளே தோண்டி தான் நான் சர்வீஸரோட வேலை செய்யணும்னு சொல்லிட்டு நான் தனிப்பட்ட முறையில் தான் செஞ்சேன். நான் எதுவும் சொல்லுவோ அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. என்னோடய சொந்த முயற்சி தான். ஒரு ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் அவர் பிறந்தார். கரெக்டாக தீபாவளி டைமில் ஒரு 3 டைம் அவரை உருக்கி ஊற்றி ஒரு பெரிய கோவலையே வெடித்து விடிய விடிய உட்காந்து சபதியார் வந்து ரொம்ப மன உருகி போய் உட்காந்துட்டார். என்னால் இந்த செலை வந்து செய்ய முடியல, ரொம்ப சிரமமா இருக்கு எனக்கு அப்படின்னு சிவனடியர்கள் எங்கூட வந்திருந்தாங்க. நான் ஆமீர்பேட்டையில வந்து சிவன் கோயில் ஒண்ணு கட்டிட்டு இருக்கோம் எங்க ஊர்ல. அவங்க என் கூட வந்திருந்தாங்க, இந்த மாதிரி நாங்களும் வரணும்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் அவங்க வந்து சிவனடியர்கள் வந்து அப்புறம் படிச்சு அதுக்கப்புறம் காலையில 6 மணிக்கு தான் ஐயா வந்து உருக்கி, நைட்டு 8 மணிக்கு ஆரம்பிச்சு மறா நாள் காலையில 6 மணிக்கு தான் ஐயா உருக்கி உருக்கி உருவாச்சு. ஒரு குழந்தை வந்து கருவாயி உருவாயி. ஆனா அவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த ஐயாவோட சிலை வந்து எந்த ஒரு பிம்பம் இல்லாம ஒரு சின்ன ஒரு கோடோ ஒரு டேமேஜ் இல்லாம வந்து நல்ல ஒரு அங்க நாங்க திருபுவனம் கோயில கூட ஐயா வந்து உருவானது திருபுவனம் தான். திருபுவனத்துல நாங்க வந்து சொன்னோம் இந்த மாதிரி எங்க கோயில இருக்க பூசாரிங்க கிட்ட சொன்னோம், இந்த மாதிரி நாங்க சர்வேஸ்வரர் சிலை செஞ்சிருக்கோம் சிலை காமி அப்படின்னு பாக்குறோம் சொன்னாங்க. கோயில் இருக்கவங்க பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டாங்க, நம்ம திருபுவனத்தில் எப்படி சாமி சிலை இருக்கோ அதே மாதிரி அந்த இதுலேயே வந்திருக்கு. ரொம்ப ஒரு ஐயா வந்து ஒரு ரொம்ப ஒரு அம்சமாக வந்திருக்காரு, ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருபுவனத்துல வந்து தீர்த்த எடுத்து வந்துதான் ஐயா வந்து அபிஷேகம் வந்துச்சு. திருப்பணம் தான் ஆகியவர், திருப்பணம் என்ற ஒரு குமோன் இருக்கு, குமோன்ல வந்து திருப்பணம் ஊருக்கு திருப்பணத்துல தான் பார்த்தீங்கன்னா சர்வேஸ்வரர் சிலை இருக்குது. அங்க குமுதாட்சி பண்றாங்க. திருப்பவனம் வந்து பட்டுக்கு பேனா பேர் போன ஊர், பட்டு நெசவு ஆளுகளுக்கு வந்து பட்டு நெசவு தான். அந்த பட்டு நெசவு வந்து சிறப்பு அந்த ஊர்ல.
சர்வேஸ்வருக்கு அவ்வளோ ஒரு சிறப்பானது. பிரத்யா தேவி கும்மோட்டம் ஐயவாளில் இருக்காங்க ஆதி, ஆனால் இப்போ எல்லா ஊர்லையும் வைக்கிறாங்க. நாங்கள் அந்த பிரத்யா தேவி கோயில் கட்டி பார்த்தீங்கன்னா 21 வருஷம் ஆச்சு. சர்வேஸ்வரர் இப்போ வந்து ஸ்தலம் வந்து 6 மாதம் இருக்குமா, 1 வருஷம் ஆகுது. சர்வேஸ்வரர் வந்து 1 வருஷமாக ஆச்சு. திருக்கல்யாணம் பண்ணணும், மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு வந்து ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு முருகனுக்கு ஒரு தேர் செய்கிற மாதிரி ஒரு ஆசைகள் இருக்குது. அது நடத்தி வைக்கிறதுக்கு மற்றவர்கள்லாம் உதவி செய்யணும் தான் வேண்டுக்கிறேன். சின்ன தேராக செஞ்சு சர்வேஸ்வரரும் பிரத்யா தேவியும் இந்த ஊரை சுற்றி வரணும் அப்படின்னு ஒரு தேரில் வரணும்னு எனக்கு ஒரு ஆசை. அது பெரிய தேர் என்ன, சின்ன தேர் என்ன, அது மாதிரி நம்ம பத்திரம் வர பத்திரம்லாம் அவங்க முடிஞ்சு தட்சணம் கொடுத்தாலும் காய் கொடுத்தாலும் வசூல் பண்ணி தேர் செய்யலான் இருக்கும். அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க உண்மையை விரும்புங்க, உண்மையை நேசிங்க, நல்ல வழியில் போங்க. நான் அன்றைக்கி சொல்லுற வீடியோ போட்டுக்கிறேன், ஆட்டு மந்த மாதிரி ஓடாதீங்க. என்ன அல்வாக் சொல்கிறாங்களோ என்ன ஒரு பண்ணுறாங்களோ தெரியாத ஓடுறீங்க. நல்லா அல்வாக் சொல்கிறவங்ககிட்ட போய் சேருங்க. நல்லா இங்கே என்கிட்டே வாங்க என்கிட்ட சொல்ல, என் கோயிலுக்கே வாங்க, என்கிட்டே வாங்க நான் சொல்ல மாட்டேன் எப்பயுமே. நல்லா ஆலயங்கள் இருக்குது, தெய்வத்தை வழிபடுங்க, மனசில் வழிபடாதீங்க. தெய்வத்தை ஆன்மீக வழிபாடு, தெய்வம் தெய்வம் வந்து மனித ரூபின்னு சொல்லுவாங்க. மனிதனாக வந்து பிறந்தாலும் நம்மளோட மனுஷன்தான் பிறந்தோம் வளர்ந்தோம். ஒரு குருவாக இருந்து வழிகாட்டு தான் மனுஷன். நான் கடவுள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அம்மாவோடய அடியார் நாங்கள், அடியார் அம்மா வந்து என்னோட பூந்து அல்வா சொல்கிறாங்க, நல்லா உதவி சொல்கிறாங்க. வரவங்களுக்கு பிரச்சனைகள் தெரியுது, குழந்தை பாய்க்கலாம் குழந்தை பாய்க்கு கிடைக்குது, திருமணம் ஆகணும் திருமணம் நடக்குது, ஏவற்பிடி சூழ்நிலை நிவர்த்தி ஆகுது, காற்று கருப்பு பேய் பிசாசு எல்லாமே நம்மகிட்டருந்து இங்கிருந்து நிவர்த்தி ஆகுது. அது மாதிரி எல்லாமே அம்மா வழியாக அரிசக்தியால் வேண்டுது. இது வீடியோவுக்காக சொல்லுவோம், இல்லை நாங்கள் வந்து இதில் வந்து வேணே நாங்கள் விளம்பரப்படுத்தலாம்லாம் கிடையாது. ஏன்னா இந்த கோயில் நாங்கள் எதுக்கு ஆரம்பிக்கிறோம்னா, என்ன வந்து யூடியூப் வந்து இந்த ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா பல ஆண்டுக்கு முன்னே ஆரம்பிச்சுக்க முடியும். எனக்கு இது வந்து எனக்கு பிடிக்கல. என்ன விஷயம் பண்ணால் ஏன் அது பிடிக்கணும், வரமக்கள் போதும் நமக்கு அமைதியாக இருந்து நம்ம காலத்தை ஓட்டலாம்னு வச்சு தான் நான் இருந்தேன். ஆனால் வந்து வரபத்திரங்கள் வந்து இல்லைம்மா நீங்கள் வந்து எங்கெங்கே கோயிலெலாம் போனால் எப்படி எப்படியோ நடக்குது, எப்படி எப்படியோ விஷயம் நடக்குது, காசுக்காக எவ்வளோ ஆயக்கணக்கில் வாங்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு சாதாரண கோயில் கிராமத்தை கட்டுக்கிறீங்க, இந்த கிராமத்து கோயில் கட்டினாலும் சக்தி வாய்ந்தா இருக்குது. இது 4 பேர்த்து சொல்லுங்கன்னு சொன்னாங்க, அதனால் நாங்கள் வீடியோ போட்டிருக்கிறோம். எல்லாரும் ஒரு முறை அந்த ஆலயத்துக்கு வாங்க, முடியாதவங்க அம்மாவுடைய இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு அருள்வாக்கு சொல்ல நான் கடம்பட்டுருக்கிறேன், உங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருப்பேன். அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. போன் சார் சாமி ஒரு சிலை